ஒரு சில வாரங்களாக நம்ம கிருபையை குறித்த சத்தியங்களை நம்ம இருக்கிறோம் கிருபை எப்படிப்பட்டது தேவன் எப்படிப்பட்டவரை உயர்த்துகிறார் அந்த கிருபையின் மகா பெரிய நன்மைகள் என்ன ஒரு சில வாரங்களாக போன இந்த மாதத்துலேருந்து போன மாதத்திலிருந்து இந்த கிருபை கிருபைன்னு சொல்கிறாங்களே அப்போ நியாயப்பிரமாணம் எதற்காக எதற்காக கத்தர் நியாயப்பிரமாணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஏன் இந்த வேதத்தில் பழைய ஏற்பாடு கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் நம்ம வாசித்தோம் ரோமர் ஆறு பதினாறில் நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழ் நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டவராக இருக்கிறோம் எத்தனை பேர் இங்கே கிருபைக்கு கீழே வாழ்கிறவர்களாக இங்கே இருக்கிறீங்க கையொத்த சுலபமா நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லை சொல்லுங்க கிருபைக்கு கீழ் இருக்கிறேன் ஆமீன் அப்போது கிருபைக்கு கீழே வாழும் பொழுது பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது வியாதி நம்மளை மேற்கொள்ள மாட்டாது மரணம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க ஆமா எந்த வியாதியோ கடன் பிரச்சனையோ தோல்வியோ கெட்ட பழக்கத்திற்கோ நம்மளை அடிமைப்படுத்த முடியாது ஏன்னா நான் கிருபை என்கிற நபரு கீழே ஏசு கிறிஸ்துவுக்கு கீழே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அலே லூயா கிருபை கீழே இருக்கிறனால நான் ஜீவன் உள்ளவனா நான் இருக்கிறேன் அலே லூயா கிருபையானது எல்லா தீமைக்கும் மேலானதாக இருக்கிறது கிருபை கீழ தான் அவங்க ஆளுகிறவர்களாக இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அதுதான் தேவனுடைய திட்டம் அதனால நான் கிருவை கீழே வாழ்றேன் நான் கிருபையின் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்வதற்கு நான் வெக்கப்படவே வேண்டாம் ஆமேனா எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் நாம் நினைவுக்குறேன் என்னன்னு சொன்னா என் சொந்த பக்தினாலேயோ என் சொந்த பிரயாசத்தினாலையோ நான் பெருசாக ஃபாஸ்டிங் போட்டனால நான் பெருசாக ஜவம் பண்ணனால இல்லை நான் வாழ்கிறதே அவருடைய தான் வாழ்றேன் அவர் என் மேல அக்கறையா இருக்கிறாரு அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறாரு ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அலையலுயா அப்போ கேள்வி வருது அப்போ எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம் ஆமா அதை படிக்க கூடாது அப்போ அதை கிழிச்சு போட்டுறணும் அதை என்ன பண்ணணும் ஒதுக்கிடணும் சில பேர் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒதுக்கிட்டாங்க எப்ப பார்த்தாலும் புதிய பாட்டிலேயே பிரசங்கம் பண்ணுவாங்க ஏசுதான் அப்படின்னு பழைய பாடு என்ன பண்ண வேண்டாம்ட்டாங்க ஒரு சில சபைகள் இன்னும் சில சபைகள் என்னன்னா பாடு வேணாம் எது இருந்தா போதும் பழையர்பாடு இருந்தா போதும்ட்டு அப்போ ஏன் பழைய பாட்டையும் புதியற்பாட்டையும் கத்தர் வச்சிருக்கிறாருன்னா போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன் எப்படியர் அஹ் பதினோராம் அதிகாரத்திலிருந்து பழைய பாடு ஒரு நிழலாக இருக்கிறது பாட்டு ஒரு நிஜமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம விஷயத்தை பார்த்தோம் ஏன் இந்த பழைய பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்குள்ளியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் அதற்கு முன்பாக இந்த பழையாட்டை என்ன பண்றது வாட் யூ டூ வித் லா வாட் யூ டூ வித் பழைய மூணு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஒன்னு ஒரு மனுஷன் தானாகவே பலவீனன் என்று சுட்டி காட்டுவதற்கு நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தலாம் திருமண சொல்றேன் ஒரு மனுஷனுடைய பாவத்தை அவனுடைய பலவீனத்தை சுட்டி காட்டுவதற்கு எதிர பயன்படுத்தலாம் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தலாம் ஒரு தடவை ரிச் யங் ரூலர் வாலிபன் பணக்காரன் அதே மாதிரி அவன் ஒரு ஐஸ்வரியவான் ஒரு ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் ஏசுகிட்ட வராரு ஏசுகிட்ட வந்து கேட்கிறாரு அண்டவரே உங்க ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் என்ன பண்ணணும் என்ன கேட்குறாரு உங்க ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் என்ன பண்ணணும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடறேன் ஏதோ செஞ்சு கீழ்ச்சற மாதிரி கேக்குறாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் என்ன பண்ணிடுறேன் செஞ்சிடறேன் உனே அதுக்கு ஏசு என்ன பதில் சொல்றாருன்னா நீங்க சொல்லுங்க தேவ ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும் ரைட் ஆன்சர் என்ன நீங்க சொல்லுங்களேன் தேவ ராஜ்யத்திற்குள்ள நீங்க எப்படி தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்க யாரு ஏசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் இதான ரைட் ஆன்சரு அப்ப இவன் ஏசுகிட்ட வந்து கேக்குறான் ஏசுவே தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் பிரவேசி அதுக்கு என்ன பண்ணுவான் ஏசு என்ன சொல்றாருன்னா ஏன்னா அவர் பெருமையானவனு எதிர்த்துன்னு இருக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபத்த இருக்கிறார் ஆமா தாழ்மை இல்லாட்டி கிருபை இல்ல அப்ப வந்து கேக்குறான் என்கிட்ட நீங்க சொல்லுங்க நான் என்ன வேணாலும் என்ன பண்ணிடுறேன் நான் செஞ்சிடறேன் உடனே ஆண்டு அவர் சொல்றாரு சரி அவனுக்கு கிருபையை கொடுக்க அவன் எதை கொடுக்குறாருன்னா நியாயப்பிரமாத்த கொடுக்காரு இந்த நியாயப்பிரமாத்தெல்லாம் நீ செஞ்சு முடி உடனே அவன் என்ன சொல்றான்னா இதை நான் சிறு வயசுல இருந்து நான் என்ன பண்றேன் நான் இதை கை கொள்றனே ஆ நியாயப்பிரமாணமா அதெல்லாம் எனக்கு வந்து ரசிக்க சாப்பிட்ட மாதிரி ஆஹ் சூரியனுக்கே சீரியல் செட் அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நான் பண்றேன் அதெல்லாம் என் கூடவே பிறந்துச்சு அப்படிங்கிறாரு அவரு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன்கிட்ட இன்னொரு குறை இருக்குது இன்னும் குறை இருக்குது அண்ணா உன் இருக்கிற சொத்து ஆஸ்தி எல்லாம் வித்துட்டு அதுக்கு பின்னாடி எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என் பின்னாடி என்ன பண்ணு வாடினு மூஞ்சி அச்ச மாதிரி ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு நான் என்ன சொல்றாருன்னா ஒன்னால நியாயப்பிரமானத்தை முழுசா செய்து முடிக்க முடியுமா முதலாவது நீ முதலாவது கட்டளை செஞ்சு முடிச்சுட்டியா முதலாவது கட்டளை என்னது தேவனை தவிர வேற ஒரு தெய்வம் இருக்கக்கூடாது அப்பன நீ உன் தெய்வமா எதை பாக்குற பணத்தை நீ பாத்துட்டு இருக்கிற உன் பொருள் உனக்கு தெய்வம் ஆயிடுச்சு உடைய சம்பளம் உனக்கு தெய்வம் ஆயிடுச்சு அப்பனா அதெல்லாம் நீ வித்துட்டு முதல்ல என்னை தெய்வமா மாத்து அதை முதல்ல செஞ்சு முடி அப்படின்றாரு அவன் பார்த்தா துண்டை காணும் துணை காணும் ஓடுறான் அல்லா அப்போ யாராவது பெருமையில இருக்கிறாங்களா என்னால எல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் அவங்களுக்கு எதை காட்டலாம் நியாயப்பிரமாணத்தை காட்டலாம் பேர்

ஞானத்தின் கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் தினசரி வாழ்க்கைக்கான நியாய ஞானத்தை இந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம் தீட்டுப்பட்ட நேரத்துல என்ன செய்யணும் எப்படி ஒருத்தனை அடக்கம் பண்ணணும் ஒரு வீட்டுல ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா அந்த வீட்டார் எப்படி இருக்கணும் எப்படி கை கழுவணும் போன வாரம் நம்ம பார்த்தோம்ல வெளிக்கு போறதுக்கு எப்படி போய் அதை எப்படி மூடி போடணும் வெளிக்கெல்லாம் டாய்லெட் டாய்லெட் போறது இப்படிப்பட்ட தினசரி ஆன ஞானத்தின் கோட்பாடுகளை கத்த நியாய பிரமாணத்தில் வச்சிருக்கிறார் ஒரு சில நூற்றாண்டுகள் மேலே டாக்டர் இருந்தாராம் அவர் தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சது சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் கண்டுபிடிச்சது அவர் கண்டுபிடிச்சு வெற்றியா இருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருமா ஆனா பேஷன்ஸ் இறந்துருவாங்களாம் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆன பேஷன் என்னது ரெண்டு நாள் கழிச்சோ மூணு நாள் அப்போ அவர் ஆராய்ச்சி பண்ணாராம் ஒரு நாள் அவர் பைபிள் பிடிக்கும் போது தான் கண்டுபிடிச்சாராம் எல்லாத்திற்கும் பிறகு ஆண்டவர் கை கழுவு சொல்றாரு கண்டுபிடிச்சாராம் அவர் தான் கொண்டு வந்தாராம் சானிடைசர் ஹேண்ட் வாஷ் டெக்னாலஜி கொண்டு வந்ததுனால அன்றையிலிருந்து இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டாக்டரோ ஒரு செவிலியரோ உங்களை தொட்டாலே அடுத்தது என்ன பண்ணிப்பாங்க அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிப்பாங்க ஏன்னு சொன்னா நான் அவங்க கையில இருக்கிற கிருமிகளை என்ன பண்ணிடக்கூடாது பரவிடக்கூடாது என்பதற்காக அவங்க கையை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட ஞானத்தின் கோட்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் வச்சிருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எப்படி வீடு கேட்டனும் நீங்க இந்த இன்னைக்கு சொல்கிறாங்களா அது பேர் என்னது வாஸ்து கிச்சன் எந்த மூலையில இருக்கணும் கக்கு எந்த மூலையில இருக்கணும் இந்த வாஸ்துகள் எல்லாமே ஆண்டவர் எழுதி வைத்தவைகள் கிழக்கு பக்கமா இருக்கணுமா மேற்கு அதெல்லாம் வசனத்தை காட்ட நமக்கு டைம் இருக்கா எல்லா ஞானத்தின் கோட்பாடுகளும் நம்ம நியாய படிக்கலாம் சில பேர் இப்படி கேட்பாங்க பன்னிக்கறி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க பன்னிக்கறி சாப்பிடலாமா ஜென்ரலாக சொல்லணும்னா விருப்பம் இருந்தா நீங்க சாப்பிடுங்க உங்க வீட்டில் நல்லா சமைக்கிற ஒரு ஆள் இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஆனால் ஆண்டவர் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்றாருனா இந்த பன்னியில் சில புழுக்கள் இருக்குமா சில புழு நீங்கள் என்னதான் இந்த பண்ணியை வேக வச்சா அந்த புழு என்ன பண்ணாது சாகவே சாகாது அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதை அந்த சாப்பிட்டு அந்த புழு உங்களுக்குள்ள வந்து நீங்கள் செத்து போயிடுவீங்க அதனாலதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்றாரு பண்ணிக்கறி என்ன பண்ணாத சாப்பிடாத ஒருவேளை நீங்க நீங்கள் மிஷினரியா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சைனாவுக்கோ இல்லை மகாராஷ்டிரா யூபி எங்கேயா போயிட்டீங்கன்னா அங்கே ரெண்டு கருப்பா மூச்சு கூட வறுத்து வைப்பாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கத்தரு உங்களுக்கு சோத்துறோம் பிசாசு மேல ஆத்துரும் இந்த நன்றி இந்த பாத்திரம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிட்றீங்க கண்ணை மூடி வேற வழி கிடையாது அப்போ கேட்காதீங்க பிரமாணத்துல போட்டிருக்காரு பிரதர் அப்படின்னு சில இடத்துல ஆண்டு வரல ரத்தத்தோடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார் ஏன்னா தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரத்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது ரத்தத்துலாம் உயிர் இருக்கிறது தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் எல்லா வியாதிக்கு என்ன கண்டு சொல்றாங்க பிளட் டெஸ்ட் எடுத்துரு தான் அந்த ஜீவன் இருக்கிறதுனால ரத்தத்தை என்ன பண்ணாத சாப்பிடாத இன்னும் கத்தர் சில மிருகத்தெல்லாம் சாப்பிட வேணாம் சொல்லுவார் இந்த ஜீபுரா எல்லாம் பாத்திருக்கீங்களா அதெல்லாம் சாப்பிடாத நான் எங்க பிரதர் போய் சாப்பிட போறேன் அப்படின்றீங்களா அந்த வரி குதிரை அந்த ஜீப்ரா ஒட்டகம் இதெல்லாம் என்ன பண்ணாத சாப்பிடாத ஏன்னா அந்த வைல்டு அனிமல்ஸுக்குள்ள அது சாகும் போது அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற பாய்சனை வந்து மாம்சத்துக்குள்ள வந்துரும் அந்த பிளெஷ் கறிக்குள்ள வந்துருமா அப்ப அந்த கறியை சாப்பிடும் போது நம்மளும் அந்த விஷத்துக்குள்ள என்ன பண்ணலாம் நம்ம வரலாம்னால ஆண்டர் வந்து இதெல்லாம் சாப்பிடு இதெல்லாம் சாப்பிடாத என்ற சில சில பிராக்டிக்கல் விஷ்டத்தை இந்த நியாயப்பிரமாணத்துல கத்தர் நமக்காக கொடுத்துருக்கிறார் விவசாயிங்களுக்கு நல்ல பிரமாணம் கொடுத்துருக்குறாரு ஆறு வருஷம் விவசாயம் பண்ணு ஏழாவது வருஷம் என்ன பண்ணு ஓய்வேடு ஏன் ஓய்வீடு நான் ஆறு வருஷம் அந்த நிலம் கனியை கொடுத்து 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 நிலம் டயர்டாக இருக்கும் அப்போ அந்த ஒரு வருஷம் ரெஸ்ட்டில் ஆறு வருஷம் எவ்வளோ கனி கொடுத்ததோ அந்த ஒரு வருஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு திரும்ப டபுளாக கனி கொடுக்குறதா அந்த நிலம் மாறுமா அதற்காக தான் ஆண்டவர் ஓய்வு நாளாக கொடுத்துருக்குறாரு எத்தனை பேர் இந்த ஓய்வு நாளை கத்துற ஆராதி பெற்ற சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த ஆறு நாள் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் இந்த ஏழாவது நாள் வந்திருக்கிறோம்ல ஒரு புத்துணர்ச்சி நாளாக இருக்கிறது இந்த வாரத்தின் முதலாம் நாள் கத்தர் ஆராதிக்க ஆராதிக்க அடுத்த ஆறு நாளும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது எத்தனை பேர் ராமேன்னு சொல்றீங்க இப்படிப்பட்ட ஞானத்தின் கோட்பாடுகளை கத்தர் வச்சிருக்கிற ரெண்டாவது அதற்காக இந்த நியாய பயன்படுத்தலாம் மூணாவது நான் போன வாரம் சொன்னபடி எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் ஒண்ணா வசனத்துல நியாய பிரமாணத்தை நிழலாகவும் புதிய பாட்டை நிஜமாகவும் கத்த வச்சிருக்கிறார் பத்து ஒன்று நீங்க இப்படி இருக்கிற நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான வழியினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலும் அப்போ நியாயப்பிரமாணம் நிழல் புதிய பாட்டு நிஜம் நம்மளா நிஜத்துக்கு கீழே வாழ்கிறவர்களா கத்த நம்மளை வைத்திருக்கிறார் அப்போ ஒவ்வொரு தடவையும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் போது நான் எப்படி வாசிக்கணும்னு சொன்னா நான் அதில் இயேசுவை பார்க்குறேனா நான் மாறணும் ஆதி ஆமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் நான் யாரை பார்க்கணும்னு சொன்னால் இயேசுவின் அடையாளங்கள் அங்கே ஒழிஞ்சிருக்கிறது சபை அங்க பார்க்க முடியும் என் வாழ்க்கை அங்க பார்க்க முடியும் உங்களை அங்கே பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்துவங்க நான் அங்கே பார்க்க முடியும் எத்தனை பேர் அமையன் சொல்றீங்க இதற்காக தான் நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தலை இன்னைக்கு வேத பகுதிக்கு வாங்க எப்படி ஏசு கிறிஸ்துவை பார்க்க முடியுங்கிற ஒரு சம்பவத்தை நான் காட்டி கொடுக்க போறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வாங்க அந்த அதிகாரத்திலிருந்து தான் ஒரு சில சத்தியங்களை புதிய பாட்டின் உடன்படிக்கையின் சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் பாருங்க இங்க யாக்கோபு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி ஆசீர்வாத்த ஏசா மாதிரி வேஷம் போட்டு ஆசீர்வாத வாங்கிக்கிறார் அதனால ஏசாவுக்கு யாகோபு மேலே ஒரே கோபம் என் ஆசீர்வாத்த நீ திருடிட்ட நீ திருட நீ ஏமாத்துக்கான நீ வந்து என் என் வாழ்க்கையில துரோகம் பண்ணிட்ட இரு என் கையால் தான் உனக்கு சாவு எப்போ அப்பா சாவுறாரோ அடுத்த சங்கம் உனக்கு தான் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாரு அண்ணன் ஏசா அப்படின்னு அப்பா அம்மா யாக்கோவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அண்ணன் ரொம்ப கோவப்படுறான்டா அதனால் நீ போயிடுறா அம்மா நான் அம்மா போவேன் இந்த வீடு எனக்கு எல்லாம் நான் அம்மா போவேன் நாயம்மா போன அவன் அவன் வீட்டை விட்டு போ சொல்லணும் அப்படின்றாரு யாக்கோ இல்லடா நீ உங்கள் மாமா வீட்டு போய்டு மாமாவா யாருமா மாமா யாரும் எனக்கு கிடையாதுமா பிறந்ததுல உங்கள் வீட்டில் தான்மா நான் இருக்கிறேன் நீ தான் எனக்கு அம்மா அவரு தான் எனக்கு அப்பா வேற யாரும் எனக்கு தெரியாதுமா இல்லடா மாமா வீட்டில் பொண்ணு இருக்குதுடா அப்படியா அப்போனா நான் போறேன் அப்படின்றாரு மாமா விட்டுறக்கூடாது நம்ம சொந்தமா அவரு நம்ம சொந்த காலத்தை எப்படி விட முடியும் நம்ம ரத்தம் எல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்காக ஓடுது நான் போறோமா என்ன மாமா வீட்டுக்குமா போவோம் நான் போறேன்னு ஒரு கிளம்பி போறாரு பேர்ஷாபால இருந்து அவங்க மாமா லாபான் வீட்டுக்கு ஹரான் என்கிற பகுதிக்கு போறார் வனாந்திர வழியா நடந்து போறார் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் பிரயாணம் எத்தனை நாட்கள் பிரயாணம் முப்பது நாட்கள் பிரயாணம் கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பேர்ஷபால இருந்து ஆறான் வரைக்கும் ஒரு மாதம்

அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டு இருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றில் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வனாந்திரம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் கிடைக்கிறதே கஷ்டம் இப்படிப்பட்ட அங்கங்கே சில கிணறுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிணறு தான் தாவிது எங்கேதி அப்படின்னு பாடுறார் இருபத்தி மூணாம் சங்கீதத்துல பாடுறார் அப்படிப்பட்ட ஒரு கிணறு இது தண்ணீர் பஞ்சம் அப்ப தண்ணீரை தான் பயன்படுத்தணும் அதனால அந்த கண் அந்த கிணற வந்து ஒரு கல்லு போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க எப்பவுமே யாராலும் யூஸ் பண்ண முடியாது எல்லா மெய்ப்பவர்களும் கேதர் ஆன பிறகுதான் திறப்பாங்க அதுக்கு பிறகு தான் என்ன பண்ண முடியும்னா தண்ணீர் ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு கிணறு அது நாலு ஆவசனம் பாருங்க யாக்கோபா அவர்களை பார்த்து சகோதரரு ப்ரோ அப்படின்றாரு பேர் சொல்லலாம்ல ப்ரோ இல்லை ஜி வேற என்ன சொல்றோம் தல ஆ சகோ அந்த மாதிரி அவர் ப்ரோ முதல் முதல்ல ப்ரோ சொன்னது யாருன்னா யாக்கோபு தான் ப்ரோ நீங்கள் எவ்விடுத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆறானூர் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபான் ரொம்ப மோசமான இவன் தான் அவனை அறிவீர்களா என்று கேட்டான் அவர்கள் உடனே அறிவோம் அப்படின்னு என்றார்கள் உடனே அவன் சுகமா இருக்கிறானா என்று வேற மாமனார் அவன் எல்லாம் சொல்லக்கூடாது இங்க வந்து பைபிள் லாங்குவேஜ்ல அப்படி அப்படி இருக்கிறனால நம்ம அப்படி வாசிக்கிறோம் ஆமா அதற்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறான் உடனே சொல்றாங்க இதோ அவ குமார்த்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் சீன் ஸ்டார்ட் ஆகுது இப்போதான் போறாரு கிணறுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு கல்லு போட்டுருக்குது மேய்ப்பர் ரெண்டு மூணு மேய்ப்பர் வந்த உடனே கேட்குறாரு என்னப்பா இந்த ஊர் நீங்கள் இந்த ஊர் ஆனால் ஆமாம் இந்த ஊர் தான் அப்போது லாபானை தெரியுமா லாபான் தெரியுமே அப்படி பேசும்போது அந்த வனாந்திரத்தினால தூரத்தில் அவள் வர அந்த சீன் அப்படியே தெரியுது தோ வரா அவர்த்தி சேலை அப்படியே ஆடிட்டுருக்கு அந்த அந்த ஒரு போட்டிருக்காள் அவள் தான் ராகேல் அவ தான் லாபனுடைய பொண்ணு அப்படின்னு உடனே இவருக்கு வந்து சந்தோஷம் வந்துருது ஓ நம்முடைய உறவு வந்துச்சு நம்முடைய மாமா பொண்ணு என்ன பண்ணுது வருது அப்படின்னு அப்பொழுது அவன் இன்னும் வெகுவும் பொழுது இருக்கிறதே யாரை யாரை பார்த்து மேய்ப்பரில் பார்த்து ஏன் ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து சாயங்காலம் அஞ்சு மணி தான் தண்ணி கொடுக்கணும் ஏதோ இவர்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்ச மாதிரி சொல்கிறாரு இன்னும் வெகு பொழுது இருக்கிறது இது மந்தைகள் சேர்க்கிற வேலை அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் கட்டி இன்னும் மேய விடலாமே என்றார் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கட்ச உடனே ராகேல் வரா ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்க வரேன் கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் எல்லாம் தண்ணி அப்புறமா வந்து கொடுங்க டைம் இருக்குது அப்படின்னு அனுப்புறாரு சீக்கிரம் போங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரு முன்மை அப்படி செய்யக்கூடாது சேர்ந்த பின்பு கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவருடைய அவன் பேசிக் கொண்டிருந்த போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகல் அந்த ஆடுகளுக்கு ஓட்டி கொண்டு வந்தாள் யாகோபு தன் தாயின் சகோதரனாகிய லாபானுடைய லாபாடைய குமார்த்திய ராகேலையும் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாகோ உடனே போய் கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லோரும் வரட்டுங்க வந்த பிறகு தான் தண்ணீர் காட்டணும்னு சொல்கிறதுக்குள்ள ராகில் வந்தோடனே குடு குடுன்னு சில அந்த பொம்பளை பசங்க பார்த்து ஓட்டிட்டு வேலை செய்வாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த பப்சன் இன்னும் வர யாருக்கு என்ன வாங்கணும் இந்த கடைக்கு போயிட்டு நான் போயிட்டு வர அப்படியே ஓடினே இருப்பாங்க அந்த மாதிரி டக்குன்னு இறங்குறாரு கல்லை தூக்கி போடுறாரு அது புரட்ட முடிஞ்சது தெரியல ஈயோ தெரியாமல் தூக்கிட்டோம் போல யாராவது கை கொடுங்க அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல அந்த கல்லை புரட்டி போட்டு டக்குன்னு யாருக்கு தண்ணி கொடுக்குறாரு ராகலுக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பாருங்க பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தம் விட்டு அழுது எதுக்கு அழுதான்னு தெரில அழுதுட்டாரா இந்த எமோஷன்ஸ்ல அழுதுட்டார ஐயோ சொந்த மாமா தான் அப்படின்னு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகள் என்றும் ரெபேக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் போய் தன் தகப்பனுக்கு என்ன பண்ணினாள் அவளுக்கு ஒரே சந்தோஷம் அப்பா வந்துட்டார் வந்துட்டார் யாருமா வந்துட்டாரா நம்மளுடைய மாமா பையன் வந்துட்டார் நீங்கள் சொல்லி இருப்பீங்களே அவங்க அண்ணன் தங்கச்சி வீட்டில் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்கள கல்யாணம் பண்ணு சொன்னீங்களா அவர் வந்துட்டாருமா அப்படின்னு வாங்க ஒரு ஸ்டோரி போகுது அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்றாங்க ஆமா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான சில கதை அந்த சம்பவங்களை கத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார் கை ஒருத்தர் அல்ல இல்லையா சொல்லுவோமா ஏற்கனவே சொன்னேன் நியாயப்பிரமாணத்தை எதிர்க்கு பயன்படுத்தலான்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவை பார்க்கும்படி பயன்படுத்தலாம் அப்போ இந்த ஸ்டோரியில இந்த சம்பவத்துல ஏசு கிறிசு நம்மளால பார்க்க முடியும் பாருங்க இங்க இருக்கிற யாக்கோபு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் எட்நூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பேர்ஷபால இருந்து அரானுக்கு வரார் தன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு ஆசிகளை விட்டுக்கிட்டு வெறும் கோளும் கையுமாக வெறும் கையாக தன்னுடைய வருங்கால மனைவியை பார்ப்பதற்கு வருகிறார் அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வருகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நமக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு யாக்கோபு இருக்கிறார் நம்மை பார்ப்பதற்காக பரலோகத்தின் சிங்காசனத்தை விட்டு தகப்பின் ஆஸ்திகளை விட்டுக்கிட்டு நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார் இதுல என்ன சத்தியம் சொன்னா நம்ம அவரை தேடி போகல அவர்தான் தான் நம்மளை தேடி வந்தார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா இங்க யாக்கோபு ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் அந்த ராகல் தான் சபையாக இருக்கிறது அவர்தான் தான் நம்மளை தேடி வந்தார் கை உயர்த்தி சொல்லுங்களேன் நான் அவரை தேடி போகல அவர் என்ன தேடி வந்தார் இன்னைக்கு மதம் சொல்லுது நீ கடவுளை தேடு நீ அந்த மலையில இருக்கிறார் அவரை தேடி இந்த வனாந்திரத்தில் இருக்கிறார் போ அந்த கோயில் இருக்கிறார் போ வேளாங்கண்ணியில இருக்கிறார் போ அப்படின்னு சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு நீ என்னை தேட வேண்டாம் நான் உன்னை தேடி வரேன் ராகேல் இருக்கிற இடத்திற்கு யாக்கோபு வந்தாராம் ராகேல் ராகேல் யார் வீட்டில் இருந்தாங்க லாபான் லாபானுக்கு அடிமை லாபானுக்கு மகளா இருந்தாலும் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவன் ஒரு கெட்டவன் பதினாலு வருஷம் வேலை வாங்கி அடுத்த ஒரு ஆறு வருஷம் வேலை வாங்கி சம்பளமே ஒரு கெட்டவன் லாபான் யாருன்னா ஒரு சூனிய வைக்கிறவன் ஒரு நாள் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாவத்திற்கு விக்கிரக ஆராதனைக்கு லாபானுக்கு அடிமையா இருந்தோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட பாவத்தின் பிடியில் இருந்த நம்மளை கர்த்தர் விடுவித்திருக்கிறார் அல்ல லூயா ஏதோ ராஜ்ஜியத்துல இருந்தோம் ஒன்னு தேவ ராஜ்யத்துல இருந்தோம் இல்லாட்டி பிசாசின் ராஜ்யத்துல இல்ல பிரதர் நடு நடுசோல் இருந்த யாராவது சொல்ல முடியுமா இல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம எல்லாம் இருளின் ராஜ்யத்துல இருந்தோம் இருளின் ராஜ்யத்துல இருந்து ஆச்சரியமான இந்த வெளிச்சத்திற்கு கத்திரமலை கொண்டு வந்திருக்கிறார் சத்தமரையா சொல்லுங்களேன் நல்ல வேலை அவர் நம்மள தேடி வந்தார் நம்மளால அவரை தேட முடியாது நம்முடைய பிரயாசத்தினால தேட முடியாது நம்முடைய ஜபத்தினால அவரை தேட முடியாது நம்முடைய பரிசுத்தினால அவரை தேட முடியாது நம்ம படிப்படியாக ஃபாஸ்டிங் போட்டு அவர்கிட்ட இல்லைனா போக முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவர் நம்மளை தேடி வந்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இன்னைக்கு மதம் சொல்லுது நீ ஒழுங்கா இருந்தா நீ தானம் தர்மம் பண்ணனா நீ வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சனா ஆமா அப்படி எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்றாங்க இல்ல நான் நல்லவனே கிடையாது என் தேவன் தான் நல்லவராக இருக்கிறார் உங்களால தேவனை கண்டுபிடிக்க முடியுமா பைக் சாவி எங்கே வச்சனே தரல எத்தனை பேர் அதனால் இன்றைக்கி லேட்டா வந்தீங்க காலையில பைக் சாவியை காணும் பிரதர் அது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அந்த சாக்ஸுக்கு ஆனால் அதுக்கு எவ்வளோ இருக்குது தெரியுமா காலையில் இருந்துச்சு ஒரு சாக்ஸ் இருக்கு இன்னொரு சாக்ஸ் என்ன பண்ணணும் அந்த சாக்ஸ் எங்கே வச்சுன்னு அது தேடி அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுது நமக்கு ஆமா கூகுள் மேப் மட்டும் இல்லாட்டி பல பேர் நீ சர்ச்சை கூட தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் சில பேர் அப்படியே காணிக்க டைமில் வந்து நிற்பாங்க ஏன் பிறகு லேட் ஆயிடுச்சு தெரில போறது ரூட் தெரில போற கூகுள் மேப் கூகுள் மேப்னால தான் பிரத தொலைஞ்சு போயிட்டேன் நான் இங்கே காட்டுறதை எங்கே காட்டிடுறது அது பக்கத்து சொந்தல காட்டிடுது அப்போ நம்ம வந்து எப்படிப்பட்டவர்கள் சொன்னா தொலைந்து போனவர்கள் நம்மளே ஒரு ஆள் என்ன பண்ணணும்னா தேடி கண்டுபிடிக்கணும் ஆமேனா இல்லையா அதுலேயும் லேடிஸ் வந்து ஒரு நாளைக்கு சர்வே சொல்லுது ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை போனை தொலைக்கிறாங்களா ஒரு நாளைக்கு என் போன் எங்க வச்சேனே தெரியலையே ரிங் விடுங்க ரிங் விடுங்க எவ்வளோ ரிங்கு குத்தாச்சு நம்ம கல்யாணத்துலேருந்து இருந்து ஒரு ரிங் ரிங்கா கை ஃபுல்லாக ரிங்கு மாட்டினாலும் ரிங்கு ஃபோன் எங்கே வச்சுன்னு தெரில காணோம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைக்கிறாங்களா அஞ்சு தடவை ஃபோனை தொலைக்கிறாங்களா ஆமேனா இல்லையா ஆனா அஞ்சு வருஷம் சொன்ன வார்த்தை மட்டும் வந்துடும் மறக்க மாட்டாங்களாம் அத கரெக்டா என்ன பண்ணுவா ஞாபகம் ஆனா போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்போ போனை தேடி முதல்ல தேடி கண்டுபிடிப்போம் அப்புறம் கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா அது பார்க்கலாம் ஆனா அவர் நம்மளை தேடி கண்டுபிடித்திருக்கிறா நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தேவன் இல்லாதவர்களா செத்து போனவர்களாக இருந்தோம் நம்ம பலன் நல்ல அவர் நம்மள தேடி வந்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நான் எல்லாம் பலவீனனா இருந்தோம் அவர் என்னை பலவனாய் மாற்றினார் யாராவது நம்மளை கொஞ்சம் புகழ்ந்து பேசினா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பொறுக்கா தெரியுமா டே உன்னைய பத்தியா சொல்றான் அவன் டே நீ அவ்வளவு நல்லவனாடான்னு கேட்பாங்க ஏன்னா தான் தெரியும் வண்டவாளன் தண்டவாளம்னு சொன்னான் யாரோட நெருங்கி நெருங்கி பழ பலவீனங்கள் எல்லாம் என்ன பண்ண நமக்கு தெரியும் சில பேர் எங்க கார்ட்ட போயிட்டு உன் தம்பி அப்படி நல்லவன் எப்படி அவ்வளவு என்னது ஏன் தம்பியா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா உங்க வீட்லயும் கூட யாரை பத்தி பேசுறீங்க எங்க வீட்டுல யாரு இருக்கிறா அவனை பத்தியா பேசிட்டு இருக்கிறீங்க இவ்வளவு நேரம் அவன் இவ்வளவு நல்லவன் நம்பின்னு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு ஏன்னா நெருக்கமா இருக்க நெருக்கமாக தான் விளவீன அதிகமா தெரியும் அது கல்யாண வாழ்க்கையில பாருங்க அனிமூன் முஞ்சு சனிமூணு ஆரம்பிக்கும் பாருங்க அதுக்கப்புறம் தான் தெரியும் வெளவீனங்கள் எல்லாம் விளவீனங்களும் தெரியும் ஏன்னா க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக தான் அப்படி பெலவீனம் ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு அப்படி நினச்சேன் நீ இப்படி இருக்கிறியா அப்படின்ட்டு சண்டை அங்கதான் ஆரம்பிக்கும் ஒருத்தன் ஃப்ரெண்ட் அப்படிதான் வீடு கட்டினாராம்

ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை என்னை அறியாமலே புகழ்ந்து தள்ளுறாங்கன்னா அது வந்து எனக்கு அந்த விசுவாசம் இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமோர் அல்லே ஆனாலும் என்னை குறித்து தெரிந்தவர் வந்தார்னா நான் கிருபையால தான் என்னை அழைத்திருக்கிறார் என் கூட க்ளோஸா இருந்தவங்க என்னை பத்தி வெளியில போயிடுவாங்க ஆனா என்னை பத்தி எல்லாவற்றையும் அறிந்தவராக என்னை தேடி வந்தார்னா அது தேவனுடைய கிருப கையை உயர்த்தி சொல்லுமா நான் கிருபையால தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வந்தவர் யாகோ வந்தவர் என்ன செஞ்சாருன்னா யாரு எப்படி என்பதை அவர் அறிந்தவராக இருந்தார் வந்த உடனே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாரு ராகேல் எப்படி யார் ராகேல் யாருடைய குமாரத்தி ஆனா இன்னொரு ராகேலுக்கு யாகோப பத்தி தெரியல ஆனா யாகோபுக்கு எல்லா ராகேலை குறித்த எல்லா ஒற்றியும் தெரிந்தவராக இருந்தார் ராகேல் வந்தா அவளுக்காக நான் என்ன செய்யணும் எப்படி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எவ்வளவு என்னெல்லாம் அவளுக்கு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்ட்டு எல்லா பிளானையும் திட்டத்தையும் அவர் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தார் யாக்கோபு அல்லேலூயா இந்த யாக்கோபு யார் கடையாளம் ஆன்சர் பண்ணி யாக்கோபு யார் அடையாளம் ஏசு கிறிஸ்து ராகேலுக்கு ராகேல் யார் கடையாளம் எஸ் நம்ம அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே அவர் நம்மளை பற்றி அறிந்தவராக வந்திருக்கார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கை வரித்து சொல்லுங்களேன் நான் அவர் அறிவதற்கு முன்னாடியே அவர் என்னை அறிந்தவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஒருவேளை இன்னைக்கு யோசிக்கலாம் என்ன என்ன யாருக்காவது தெரியுமா நான் அனுபவிக்கிறது யாருக்காவது தெரியுமா நான் கடந்து வர பாதை யாருக்காவது தெரியுமா யாருக்காவது தெரியுமா நான் ஒரு ஹஸ்பண்டா எவ்வளோ ட்ரை பண்றேன் ஒரு நான் எவ்வளோ முயற்சிக்கிறேன் ஒரு பிள்ளையா நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாருக்காவது தெரியுமா ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால் ஆறுதலான செய்தி உங்களை குறித்து அறிந்தவர் ஒருத்தர் வந்திருக்கிறார்

ஆனா என்னை அறிந்தவராக அவர் இருக்கிறார் ஹலைலூயா என்னை அறிந்த தேவன் அவர் ஒருத்தர் தான் ஹலெலூயா யோவா நாலாம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் பன்னெண்டு மணிக்கு மத்தியானத்துல போய் உட்கார்றாரு ஏன்னா அவருக்கு தெரியும் மத்தியானம் பன்னெண்டு மணி வந்து நம்ம வருவாங்க பன்னெண்டு மணி நம்ம தண்ணி பிடிக்க வருவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் பன்னெண்டு மணிக்கு போய் உட்காந்துருக்கிறார் அதுவும் அவங்க வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கையில ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை தெரிஞ்சிருந்தாங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு நம்மளாக இருந்தால் அப்படி போய் அப்படி போட்ட ஒரு பொம்பளை வராங்கன்னா உட்காருவோமா நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆள் வராங்கன்னா நம்ம உட்காருவாம அவங்ககிட்ட தலை குடிச்சேன்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க நாலு பேர் என்ன என்ன மாதிரி பேசுவாங்க அப்படியே தான் நடிப்பானா எல்லாவற்றையும் அறிந்தவர் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஏகிறாரு ஏமா கொஞ்சம் தண்ணி வேணுமானா தம்மா அப்பதான் டைலாக் ஆரம்பிக்க எங்க யூதன் நான் யாரு சம்மாரி இதுக்கு மட்டும் வந்துடுறீங்களே தண்ணிக்கு மட்டும் வந்துடுறீங்களே ஆமாம் எங்களை ஒருவேளை மதிச்சிருக்கீங்களா நீ வந்து எங்ககிட்ட தண்ணியை வாங்கி கொடுக்கூடாது நான் உனக்கு தண்ணியே கொடுக்கூடாது அப்படின்னு இருந்து உன்னையை சொல்றாரு ஏமா கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா என் கிட்ட இருக்கிற தண்ணியை நீ வாங்கி குடிப்ப ஏன்னா உன் நீ குடிக்கிற தண்ணி அது வந்து திருப்பி திருப்பி தாக எடுக்கும் நான் குடுக்குற பேர் ஒரு தண்ணி அது ஜீவ தண்ணீர் தாகமே எடுக்காதுன்றாரு இல்ல சார் சார் தண்ணி கொடுங்க சார் அப்படின்னு அந்தம்மா நம்மள அந்த சரி அந்த தண்ணி நீ குச்சிக்க போன்றிருப்போம் இவ்வளவு பேசுற இல்ல அந்த தண்ணி குடிப்போ என் கிட்ட தண்ணி கேட்கறான் அந்த அம்மா சொல்றாங்க சார் அந்த தண்ணி கொடுங்க சார் அப்படின்னு இவர் சொல்றாரு சரி தண்ணி எல்லாம் கொடுக்குறேன் வீட்டுல இருந்து புருஷனை கூட்டுவா உடனே அந்தம்மா ஆக்சுவலி ஐ எம் வெரி சாரி ஐ டோன்ட் ஹவ் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ஐம் சிங்கிள் நான் முரட்டு சிங்கிள் அப்படி இருந்தது ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குது அம்மா நீ சொன்னது ரைட்டு தான் உனக்கு இருந்தாங்க அஞ்சு புருஷங்க இப்போ தந்துறாம் பாரு இன்டர்வியூக்கு அவன புருசனா மாறல லிவிங் டுகெதர்ல இருக்கிறீங்க அப்படின்றாரு உடனே அந்த அம்மாவுக்கு பெஜர் ஆயிடுது உன்னே அந்த அம்மா சொல்றாங்க சோசரம் ஃபாதர் எங்க மக்களை இந்த மலையில ஆராதிக்க சொல்லுவாங்க உங்க மக்களை அந்த மலையில ஆராதி சொல்லுவாங்க எந்த மலைன்னு தெரியாம தான் நான் ஒவ்வொரு நாள் சர்ச்சுக்கு வராம இருக்கிறேன் ஃபாதர் இல்லை எப்பவுமே ஏசுதான் ஃபாதர் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா ஏமா இந்த மல் அந்த மலன்லாம் சொல்லாத பிதாவை தொழுதும் கொள்ளும் காலம் எங்கும் வரப்போகிறது கத்தர் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாரு சத்தமர அல்லையா சொல்லுங்களேன் ஆமா 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 மேசியா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு சொல்லு அதுக்கு பிறகு இல்லம்மா நான் தாமா அந்த மேசியா

மாறுகிறாரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமோர் அல்லேலூயா உங்களுடைய பாவங்கள் அவருக்கு தெரியும் உங்களுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும் உங்களுடைய அக்கிரமங்கள் அவருக்கு தெரியும் அதை விட அவருடைய கிருபை மேன்மையானதாக இருக்கிறது அதை விட அவருடைய கிருபை வல்லமை உள்ளதாக இருக்கிறது சகை வீட்டுக்கு போறாரு சகை அந்த ஊருக்கு போறாரு எல்லாரும் ஆண்டவர் தேடுறதுக்கு ஏதோ வழி தேடுறாங்க இவன் மட்டும் போய் ஒரு மரத்துல வேலை இருக்கிறான் கரெக்டா அந்த மரத்துலதான் இருக்கிறான்னு இவர் போய் நிற்கிறாரு அதுல அந்த மரத்துல நிற்கிறவன் சகைவனு பேரறிந்தவராக இருக்கிறாரு உங்க பேர்களை அவர் அறிந்தவராக இருக்கிறார் எந்த மரத்துல இருக்கிறார்னு கர்த்தருக்கு தெரியும் மரத்துல இருக்கிறது யாருக்குன்னு தெரியும் அவருடைய பேர் என்னன்னு அவர் அறிந்திருந்தார் சொல்றார் சகிவே நீ இறங்கி என்ன பண்ணு வா நான் உன் வீட்டில் தங்கணும் சகி நினைச்சேன் நான் தான் கத்தரை தேடுறேன் நான் தான் ஐயசோ தேடுறேன் நான் வீட்டில் போய் ஒரு வசனத்தை சொல்றாரு இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு சகையோ நீ தேடல சகை இயேசுவ நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இப்ப கையை உயர்த்தி சொல்லுமா தேவனை அறிந்தவராக இருக்கிறார் ஹாலேலூயா நிறைய தடவை சோர்வதற்கு சோர்ந்து போவதற்கான காரணம் என்னன்னா என்ன யாரும் புரிஞ்சுக்கல என் வேதனை யாருக்கும் தெரியல என் கஷ்டம் யாருக்கும் தெரியல நான் படுற வேதனை யாருக்கா தெரியுமா யாராவது என்னை விசாரிச்சிங்களா நான் எவ்வளோ பெரிய வியாதியில் போறேன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போறேன் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க யாரும் புரிஞ்சிக்காத நிலைன்னு ஒன்னு இருக்குது ஆனா எல்லாவற்றையும் உடையவர் நம்மளை புரிஞ்சிக்கிட்டார்னு ஒரு நிலைமை இருக்குது எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ யார் என்னை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ எல்லாவற்றையும் உடையவர் என்னை அறிந்தவராக இருக்கிறார் சத்தமரல் இல்லையா சொல்லுங்களேன் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்களா நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்களா எனக்கு அது போதும் வசனம் அழகான வசனம் நான் உன்னை உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் வசனம் எப்படி இருக்கு அஞ்சு இல்ல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தவனாக இருக்கிறேன் நீ பிறந்திருப்பா பிறந்த பிறகு நான் உன்ட்டு பழகி பழகி உன்னை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா அப்படிதான் தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் என்ன போடா நீ ரொம்ப மோசமானவனா இருக்க நான் உன்னை விட்டு என்ன பண்ணிடுறேன் போயிட்டு ஆனா என்ன சொல்ற நீ உருவாக்குவப்படுவதற்கு முன்னாடியே நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீ உருவாக்கப்பட்ட பிறகு எத்தனை தடவை விழுவன எனக்கு தெரியும் எத்தனை தடவை தோல்வியில அனுபவிப்பேன்னு எனக்கு தெரியும் எப்படி நீ பிரச்சனையை சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியும் அத்தனையும் தெரிஞ்சு உன்னை உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னா உன் பலவீனங்களை தெரிஞ்சு உன் கஷ்டத்தை தெரிஞ்சு உன்னை உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னா உன்னை கொண்டு நான் மகிமைப்பட போகிறேன் உன்னை எதற்காக அழைச்சனோ அந்த அழைப்ப நான் நிறைவேற்ற போகிறேன் நீ விழுகிறது எனக்கு தெரியும் விழுந்த பிறகு உன்னை உயர்த்துவதற்கு நான் ரெடியா இருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க ஒரு அல்லையா சொல்லுங்களேன் என் தவறுகளை பார்த்து என் தேவன் சாக்கார போறது இல்லை என் தவறுகளை அவர் சமூகத்தில் சமர்ப்பிக்க போகிறேன் அலையலூயா நம்ம தான் நினைக்கிறோம் என் தவறு நினைச்சு என்ன பாருவோம் அவருக்கு எல்லாம் தெரியும் அல் லூயா கிருபியால அழைச்சீங்களே கிருபியால நீங்க நடத்த போதுமானவரா இருக்கிறீங்க எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க ஹலை லூயா என் தோல்வி அவருக்கு ஆச்சரியம் என் பிரச்சனை அவருக்கு நான் நினைக்கிறோம் என் பிரச்சனையை மட்டும் கடல் கண் திறந்து அப்படி அப்படிதான் ஜோம் பண்றோம் ஐயோ கடவுளோ தெரிந்தார்னா பாக்கட்டுமே அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை என்னன்னா அவருக்கு தெரியும் அவர் நிச்சயமாய் வெற்றி அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இப்ப இருக்கிற கடன் பிரச்சனை ஏற்கனவே அவருக்கு தெரியும் இப்ப நீங்க அனுபவிக்கிற வியாதி ஏற்கனவே அவருக்கு தெரியும் இப்ப இப்ப நீங்க போகிற சூழ்நிலை அவருக்கு தெரியும் நிச்சயமாய் அவர் விடுவிப்பதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா ஏற்கனவே தெரிஞ்ச உங்களை பத்தி தெரிஞ்சே உங்களுக்காக உயிர் கொடுத்திருந்தார்னா இனியும் உங்களுக்காக சர்வத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க எவ்வளோ பேர் உணர்றீங்க ஓ நான் லாபான் கீழே இருக்கிறேன் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் ஓ என் வாழ்க்கையில் நன்மை வருமா வனாந்திரத்தில் நான் டயர்ட் ஆயிட்டேன் ஆட்டு மந்தை நான் மேய்ச்சிட்டு வந்தா மற்ற மந்தை இங்கே காரங்களே என்ன திட்டுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னு சொன்னால் கவலைப்படாதீங்க உங்கள் கிணறு கிட்ட உங்களுடைய மனவாளன் வந்து நிற்கிறாரு நீங்கள் எப்படிப்பட்டவனு தெரிந்து வந்து இருக்கிறாரு ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் வந்து இருக்கிறார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பரலோக யாக்கோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஹலோ லூயா உங்க வாழ்க்கையில பாக்குறீங்க உங்களுக்காக ஒரு பரலோக யாக்கோப் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் அடுத்து யாகோப் என்ன பண்றீங்க கல்ல புரட்டி போடுறாரு எதை புரட்டி போடுறாரு கல்லு நியாயப்பிரமாணத்து திருமணா திருமண கேட்கோ யாரு கிடையாலும் ஏசு கிடையாலும் ராகல் யாருக்கு கிடையாலும் சபை விசுவாசிகள் கிடையாலும் லாபான் யாரு கிடையாலும் லாவான் சாத்தான் பிசாசு நமக்கு பிடிக்காத ஒரே சாசன் என்னன்னா பிசாஸ் சொல்றீங்க அப்போ அந்த கல் பாருங்க நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம் ஏன்னா அந்த கல் கிணற மூடி போட்டு வச்சிருந்தது தண்ணீர் கிடைக்க முடியாதபடி ஏன்னா தண்ணி ஜீவன் தண்ணி ஜீவன் கிடையாது அந்த ஜீவன் கிடைக்க முடியாதபடி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க முடியாதபடி கிணற்றை மூடி போட்டு வைக்கப்பட்டது இப்போ வறண்டு போன நிலைமையில ஒரே நம்பிக்கை அந்த கிணறு தான் அதையும் அந்த கல் என்ன பண்ணியிருந்ததுன்னா மூடி வைக்கப்பட்டிருந்தது கல் நியாய நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளம் ஹலிலூயா தேவ நியாய பிரமாணத்தை கொடுக்கும்போது இரண்டு கற்பலைகளை எல்லாம் எழுதி கொடுத்தார் ரெண்டு கல்லுகளினால் எழுதின ஸ்டோன்ஸ் ஆஃப் டேப்லெட் அப்படின்னு டூ டேபிள்ஸ் டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அப்படின்னு டூ டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் முதல்ல முதல்ல டேப் யூஸ் பண்ணது யாரு மோசே அது எல்லாம் கிளவுட்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிட்டார் க்ளோரி கிளவுட்ல இருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இறங்கிட்டு வந்தார் இவங்க படுற கோவத்தை பார்த்த உடனே முதல்ல டேப் உடச்சவரும் யார் தான் வச்சார் ரெண்டு டேபையும் போட்டு உடைச்சார் அப்போ இந்த கல் ஆசீர்வாதம் வர முடியாதி நீ ஒழுங்கா நீ கரெக்டா நீ பண்ற நீ என் பிரமாணத்தை கைக்கொள்ள நீ பத்து கட்டிலேயே நீ அசுத்தமானவன் நீ டிஸ்குவாலிஃபைடு ஆசீர்வாதத்துக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நியாயப்பிரமாணம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு இருக்குது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற அந்த தண்ணீர் புத்துணர்ச்சிய மறுவாழ்வற்றுக் கொள்ள முடியாதபடி இந்த கல் தடையா இருக்கிறது ஆனா ஒரு யாக்கோபு வருகிறார் எப்படி வெறுங்கையுமாக கோலுமாக வருகிறார் எத்தனை சொல்றீங்க இதே யாக்கோபு திருமை இந்த இடத்துக்கு வந்து நினைவு கூறுறார் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் நினைவு கூறுகிறாரு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோதானை கடந்து போனேன் எதோடு எதோடு வந்தாராம் கோலும் கையுமாக வெறும் கை இன்னொரு கையில என்னது கோல் அப்படின்றார் அதுல அதுல பாருங்களேன் எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் தயவுக்கு இன்னொரு கிரேஸ் ஆமா கிருபைக்கும் சத்தியம் கிருபியின் சத்தியம்னா யாரு ஏசு கிறிஸ்து பாருங்க அப்ப ஒரு ஏசு கிறிஸ்துவ பாத்துட்டாரு யாக்கோபு இயேசு இதை பார்த்து சொல்கிறாரு நான் எல்லா தயவுக்கும் சத்தியத்திற்கும் எவ்வளோ வேணும் பார்த்துறேனால நான் எப்படி போனேன்னா கோளும் கையுமாக கடந்து போனேன் ஒரு அலையா சொல்லுங்களேன் இந்த யாக்கோபு யார் கடையாளம் திரும்ப கேட்குறேன் யாக்கோபுக்கு யார் கடையாளம் ஏசு கிறிஸ்து ராகேல் யார் கடையாளம் அங்கே கிணறுல தடையாய் வைக்கப்பட்டிருந்த கல் எதற்கு அடையாளம் நியாயப்பிரமாப்ப யாக்கோ என்ன செஞ்சாரு அந்த தூரத்துல இருந்து வந்து கையினால அந்த கோழினால அந்த கல்லை புரட்டி போட்டாராம் ஒரு அல்லா சொல்லுங்களேன் நமக்காக ஏசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து சிலுவையின் கோழினால நியாய வெற்றி சிறந்தாரு கொலேசியர் ரெண்டு பதினாலு பதினஞ்சுல நமக்கு எதிரடையாகவும் கட்டைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சிலுவையில் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தவராக நம்மை ஜெயம் உள்ளவராக மாற்றி இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழமைப்படுத்துவோமா அவர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உரிந்து கொண்டு கோலமாக்கி அவர் அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அதனாலதான் மத்திய ஐந்து பதினேழு அவர் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தை நான் வந்து அழிக்க வரல அதை நிறைவேற்றவே வந்தேன் சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார் அதனால் தான் நம்ம சொல்றோம் ரோமர் ஆறு நாள் பதினாலின் படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்ல கிருபையின் கீழே இருக்கிறேன் ரோமர் ஏழாம் அதிகார நாலாம் படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தவனாக இருக்கிறேன் ரோமர் ஏழாம் அதிகார ஆறாம் படி நான் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் சொல்லுங்களேன் கை உயர்த்தி நான் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்ல நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தவனாக இருக்கிறேன் சொல்லுங்க நியாயப்பிரமாணத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் ஹலே லூயா கலாத்தியர் மூணாம் அதிகாரம் நினைக்கிற மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்த என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் கரங்க சொல்லுங்களேன் அப்போ அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் அந்த வியாதியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா பரலோகத்தின் யாக்கோ வருமோ அல்லது சிலுவை நிமித்தம் நியாயப்பிரமாணத்தின் கல்லை புரட்டி நியாயப்பிரமாணத்திற்கு ஆசீர்வாத்து தடையாயிருந்த கல்லை புற புரட்டி நம்மளை வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார் கல் புரட்டப்பட்டு விட்டாயிடுச்சு சொல்லுங்களேன் கல் புரட்டப்பட்டாயிடுச்சு நீங்க ரெண்டு சம்பவம் வாசிக்கலாம் புதிய பாடல கல் புரட்டப்பட்ட சமம் ஒண்ணு லாஸ்டூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு சம்பவம் எங்கன்னு சொன்னா அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாம் நாள் அதிகாலையிலே நமக்காக உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உள்ளவராக இருக்கிறார் அவர் உயிர்த்தெழுந்த போது என்ன ஆச்சுன்னா இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்க சொன்னா அந்த கல் புரட்டப்பட்டதான் அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் அந்த கல்லறையில அடைக்க ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது அதனால லேடிஸ் கவலையோட காலையில போறாங்க ஐயோ நம்ம காலையில போய் பார்க்க போறோமே அங்க ஒரு கல் இருக்குமே அந்த கல் யார் நமக்காக புரட்டி போடுவா பார்த்தா ஏற்கனவே அந்த கல் புரட்டி போட்டு அந்த கல் மேல ஒரு தூதன் அமர்ந்து அவர் சொல்றாரு அழாதீங்க சிஸ்டர் அழாதீங்க ஏன் அழுவுறீங்க பயப்படாதீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்றாரு ரெண்டு விஷயம் சொல்ற ஒண்ணு அழாதீங்க இன்னொன்னு உள்ள வந்து பாருங்க ஏன்னா கல் புரட்டப்பட்ட போது ஏசு கிறிஸ்து கல் புரட்டப்பட்டது ஏசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக அல்ல நம்ம போய் உள்ளே போய் பார்ப்பதற்காக சில பேர் நினைச்சிட்டாங்க ஐயோ கல் புரட்டப்பட்டதான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் நைட்டே உயிரோட எஞ்சிட்டு கதத்தட்டீங்க ப்ளீஸ் யாரா தரங்க செய்து யாரா தரங்க நல்ல வேலை தூதன் வந்து தரந்தான்ப்பா இல்லாட்டி கிறிஸ்து உள்ளே இருந்து திரும்பி மூச்சு செத்து பார்ப்பா இல்ல கல் புரட்டப்பட்ட போது அவர் வெளியே வரா இல்லை அவர் ஏற்கனவே வெளியில வந்துட்டார் ஏன்னா அவர் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளேயும் அவரால் வர முடியும் ஆமா எங்க எல்லாத்திலையும் அவரால் இருக்க சர்வ வியாபகராக அவர் இருக்கிறாரு ஆமா நம்ம உள்ள போய் பார்ப்பதற்காக எத்தனை சொல்றீங்க அப்ப என்ன அடையாளம்னா கல் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம் அதை புரட்டி போட்டு தூதன் அது மேல உட்கார்ந்தானா எல்லாம் சொல்லணும் உட்கார்ந்தான் ஆமா தூதன்னா செய்தியாளன் மெசேஞ்சர் அப்போ அவர் உட்கார்ந்தது ஒரு ஒரு செய்தியை வெளிப்படுத்து என்னன்னு சொன்னால் என்ன செய்தினா பழைய பாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஆசாரிப்பு கூடாரத்தில் நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லாமே இருக்கும் பிரகாரம் இருக்கும் பலிபீடு இருக்கும் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் அப்புறம் மகா பரிசுத்தலம் மகா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் டேபிள் மேஜை அடிக்க அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட மேஜை இந்த பக்கம் குத்து விளக்கு இந்த பக்கம் தூப கலசம் மகா பரிசு உடன்படிக்கை பெட்டி அதுக்குள்ள மண்ணா அதற்குள்ள உட அந்த கற்பலைகள் அதற்குள்ள ஆரோனின் துளிர்த்த கோல் எல்லாமே இருக்கும் ஆனா ஒண்ணு இருக்காது என்னன்னா சேர் மட்டும் இருக்காது என்ன இருக்காது நாற்காலி நீங்க உட்காந்து இந்த நாற்காலி இருக்காது ஏன் சொன்னா ஆ சார் நின்றுட்டு தான் அங்க வேலை செய்யணும் ஏன் நின்றுக்கிட்டு வேலை செய்யணும்னா வேலை இன்னும் முடியலன்னு அர்த்தம் இப்ப நான் ஏன் நின்றுட்டு பிரசம் பண்றேன் இன்னும் முடியல நான் போய் உக்காட்டேன்னா உங்களுக்கு நிம்மதி தயாராக உக்காண்ட்டான்பா பிரசங்க என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிச்சு நான் பன்னன்றையாகவும் இங்கே போய் உட்கார போறது இல்லை பன்னெண்டைக்கு அப்புறம் நான் போய் இந்த நிற்க மாட்டேன் அப்போ ஏதாவது பப்ஸு குத்தாங்களா சிப்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ ஏன் நிக்கல அப்படின்னு நான் இங்கே நின்று போய் தர மாதிரி வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் உட்காந்துருவேன் அப்போ ஆசார் இல்லையா நின்றுட்டு ஊழியை செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க வேலை இன்னும் முடியலை ஏன்னா எவ்வளோ பலி கொடுத்தாலும் பாவம் போகலை என்னதான் தான் காணி கொடுத்தாலும் ஜனங்கள் ரச்சிக்கப்படலை அப்போது என்ன சொல்ல வரார் தூதன் ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு பலி நிமித்தம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தல நிமித்தம் எல்லா பாவத்தையும் அவர் தீர்த்து கட்டி நீதிமானாய் மாற்றிட்டாரு சகலவற்றையும் செய்து முடித்து விட்டாரு பிதாவுக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் அவர் சகலவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இனி நீங்கள் உட்காரலாம் கையை வச்சு சொல்லுங்க நான் உட்கார போறேன் சொல்லுங்க அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு நான் உட்கார போறேன் சொல்லு சொல்லுங்க உள்ளமே உங்க உள்ள தப்பா உள்ளமே ஓவரா செய்யாத சொல்லு ஓவர் ஆக்டிங் பண்ணாத ஏ சூரி தெளிந்துட்டாரு நீ சைலண்டா உட்காரு அப்படியே பெருசா நான் தான் எல்லாம் செஞ்சு என் தான் எல்லாம் ஐயோ என் குடும்பம் நான்தான் தான் அப்படின்னு நினைக்காத உட்காரு ஏசு செஞ்சு முடிச்சுட்டாரு இலைப்பாருன்றார் ஆண்டவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க பக்கத்துல சொல்லுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சொல்லுங்களேன் உங்க சுகத்தை பொறுத்தரையும் உட்காருங்க சொல்லுங்க உங்க சுகத்தை பொறுத்த வரைக்கும் உட்காருங்க உங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உட்காருங்க சொல்லுங்க உங்க எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் உட்காருங்க நோ டென்ஷன் நோ டென்ஷன் நோ பிபி எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க அல்ல சத்தமோர் அல்ல லூயா ஒரு ஒரு சின்ன பையனை அவங்க பாட்டி சர்ச்சை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க சர்ச்சை கூப்பிட்டு போனோன்னே அவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப சர்ச்சை வந்தாலே பசங்க வந்து ஒரு ஆவி வந்துடும்ல என்ன இருக்குது இதை புச்சி இல்லிக்கலாம் அதை புச்சு இல்லையிலாம் அங்க என்ன அப்படியே அப்படியேதான் பண்ணிட்டே இருப்பாங்க அது அது வந்து கேஷுவல் ஆனது பண்ண முடியாது அங்க பாட்டிலே உட்கார்றா உட்காரா உட்கார கேட்கவே திடீர்னு அப்படி புச்சி சில தாய்மார்கள் பண்ணுவோம் நானே பண்ணுவேன் அப்படி கிள்ளு தொடையில் கிள்ள உடனே அப்படியே உட்காந்துட்டான் அப்படி கண்ணுலாம் ரெட் ஆகி தண்ணி தேங்கி நின்னு பாடி என்னடா மறச்சு நிற்கிறேன் ஏய் பாடி ஆயா நான் ஒண்ணு நின்றுதான் இருக்கிறேன் எங்க நிக்கிறேன் மனுஷர்ல நின்றுட்டு தான் இருக்கிறேன் ஒன்று என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து உட்காருங்க அல்ல இல்லையா அப்போ தூதன் என்ன சொல்ல வர்றாருன்னா உட்காந்து சொல்றாரு அவர் உயிர் உயிர்த்தெழுந்துட்டாருப்பா அவர் இங்க இல்ல ரெண்டு விஷயம் சொல்றாரு அழாதீங்க உள்ள போய் பாருங்கன்றாரு என்ன சொல்றாரு அழாதீங்க உள்ள போய் பாருங்க ஏன்னா நீங்க வனாந்திரத்துல சுற்றி தெரியலாம் ஒருவேளை நீங்க பிசாசுக்கு அடிமையா இருக்கலாம் யாக்கோபு கோளும் கையுமாக இறங்கி வந்து பிதாவின் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு பரலோகத்தின் மகிமையை விட்டுட்டு நமக்காக வந்து சிலுவையில ஜெயித்து எதிரிடையாக இருந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கல்லை புரட்டிட்டு இப்போ ராகல பார்த்து சொல்றாரு உள்ள வந்து பாரு அழாத நான் உயிரோடு இருக்கிறேன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க சத்தமோரல்லேலூயா இப்போ மதநாள் மறியால் உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா ரெண்டு தூதர்கள் இருக்கிறாங்க எத்தனை தூதர்கள் அவர் தலை மாட்டில் ஒரு தூதரும் கால் மாட்டில் ஒரு தூதரும் இருக்கிறாங்க நடுவில் அவருடைய அவர் விட்டு போன அந்த வஸ்திரம் இருக்குது அதாவது அவருடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட அந்த வஸ்திரம் அப்போது ரெண்டு தூதர்கள் நடுவில் இயேசுவின் ரத்தம் இது எதற்கடையாளம் திருமணா கேட்குறேன் ரெண்டு தூதர்கள் நடுவில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கை பெட்டி ஆமா வந்துச்சு பிரதர் வாயில வந்து சனாதான் வெளியில வரலன்றீங்களா அதே தான் ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் உடன்படிக்கை பெட்டியில ரெண்டு தூதர்கள் இருப்பாங்க நடுவில் என்ன இருக்குன்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டி அந்த இயேசு கிறிஸ்துவின் என்ன சொல்ல இது வரைக்கும் நீ பிரகாரத்திலே வந்து வெளியில போயிட்டல வரைக்கும் நீ பலி செலுத்திட்டு அப்படியே போயிட்டல இனி நீ வெளியில வந்து போக வேண்டாம் உள்ள வந்து பாரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வா இனி ஏங்கிட்ட வரலாம் நான் உன்னை கட்டி பிடிக்க முடியும் நான் உன்னை முத்தம் செய்ய முடியும் உள்ள வா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இது வரைக்கும் என்னை தொட்டு தொட்டு பார்த்த காலம் முடிஞ்சிருச்சு என் உயிர் தழுதலின் நிமித்தம் என்னுடைய முத்தங்களை அனுபவிக்கிற காலம் வரப்போகுது நீ என் பிரசனத்துல வந்து நீ நீ ஒதுக்கப்பட்டவள் அல்ல நீ அனாதை அல்ல நீ தள்ளப்பட்டவள் அல்ல நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டவன் நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டப்பட்டவள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கையை உயர்த்தி சொல்லலாம் ஐ ஆம் அசெப்டட் ஹலே லூயா என்னால் தேவனுடைய பிரசனத்தில் இருக்க முடியும் அவர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் ஹாலே லூயா ஒவ்வொரு ஆராதனை தனி ஜெப நேரத்துலையும் அந்த அனுபவத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் என்னோட அவர் இருக்கிறார் நான் பிரகாரத்து வந்துட்டு போக வேண்டாம் அவர்கிட்ட நல்லா சேர முடியும் ஹாலே லூயா பாருங்க இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா கிணறுல நடக்குது எங்க நடக்குது கிணறு கிணறு ஒரு சபை அடையாளம் ரட்சிப்பு கடையாலும் இட்ஸ் பிக்சர் ஆஃப் சர்ச் ஒவ்வொரு வாரமும் நம்ம சபைக்கு வருகிறது என்னன்னு சொன்னா ஒரு கிணறு இருந்து தண்ணீர் மொண்டு மொண்டு குடிச்சு தான் புத்துணர்ச்சி வருகிறோம் அலே லூயா நம்ம தான் தேவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் நமக்காக அவர் நியாயப்பிரமாணத்தை கல்ல புரட்டி போட்டு சொல்றாரு டேக் பார்ட் இன் த பிளஸ்ஸிங் இந்த கிணத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதத்துல இருந்து பெற்றுக்கோள் அலே அவர் அவர் தருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா தேவனுடைய தயவு எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க இப்ப நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி இதை ஆன்சர் பண்ணுங்க இந்த ஸ்டோரியில ராகேல் ஃபர்ஸ்ட் வந்தாங்களா ராகேல் லாஸ்டா வந்தாங்களா மெய்ப்பர்கள் யார் ஃபர்ஸ்ட் வந்தா கிணத்து பக்கம் ராகேல் ஃபர்ஸ்ட் வந்தாலும் லாஸ்ட் வந்தாங்களா இப்போ ராகேல் ஃபர்ஸ்ட் வரல ஆனா இப்ப தண்ணீர் யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது ராகேலுக்கு தான் கிடைச்சது இது பேர் தான் தயவு எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க இல்ல பிரதா அது காதல் அது வந்து அது காதல் கண்ணை மறைச்சிருச்சு பைத்தியகாரத்தை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவிக்குரிய பார்வையில பார்த்தோன்னு சொன்னா இது வந்து தேவனுடைய தயவு யாக்கோபு தான் கல்ல புரட்டி போட்டாரு அப்ப உரிமை யாருக்கு யாருக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் இப்போ யாக்கோபுக்கு தான் தண்ணி ஃபர்ஸ்ட் இப்போ யார் ஃபஸ்ட்டு கடைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்னது ஃபஸ்ட்டு பார்சல் நான் தானே கடைக்கு போனேன் எனக்கு எக்ஸ்ட்ரா பப்ஸ் கொடுக்குனா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நான் கஷ்டப்பட்டு போய் பப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐம்பது பப்ஸ் நீ பப்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நான் அப்போது நான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்ன வேணும் அப்போ வாங்கிட்டு வந்த எனக்கே இல்லைனா அது பெரிய சண்டே ஆகிடும் அப்போ அந்த அந்த உரிமை கல்ல புரட்டி போட்டது யாக்கோபுனால அந்த தண்ணீர் குடிக்க உரிமை யாருக்குன்னு சொன்னா யாக்கோபுக்கு ஆனா அந்த உரிமையை அவர் வந்து ராகலுக்கு கொடுத்துட்டாரு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அவர் மனவாளன் என்ன உரிமை இருக்கிறதோ அதே தான் மனைவிக்கு பேங்க்ல உங்க கணவன் செக் புக்ல சைன் பண்ற ஒரே அத்தாரிட்டி நீங்க தான் அட்டர்னி நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெளியில போயிட்டாரு இல்லனா அந்த சைன் படுற அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க இந்த உலகமே அவருக்கு சொந்தம்னா அவருக்கு மனவாட்டியா இருக்கிற எனக்கு இந்த உலகம் சொந்தம் இந்த தேவன் நல்ல தகப்பனாகவும் எனக்கு இருக்கிறாரு ஓ அவருடைய தயவியம் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறது ஹாலூயா தேவ தயவுக்காக ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்க ஜபத்துல ஆண்டவரே தேவ தயவு என் வாழ்க்கையில பெருகட்டும் ஒரு வருஷத்தை கவனிப்பு என் வாழ்க்கையில பெருகட்டும் எங்க போனாலும் நான் ஒரு நிமிஷக்காரங்களை கேட்போம் ஆண்டு வரு தேவ தயவு என் வாழ்க்கையிலும் நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் காலேஜ் போகும்போது என் வேலை ஸ்தலத்துல தேவ தயவு பெருகணும் நான் விசேஷித்தவனாக நான் மாறணும் அதெல்லாம் என் மகளுக்கு நான் சொல்லுவேன் நல்லா படி நல்ல பிள்ளையாரு டிசிப்ளினாரு ரெஸ்பெக்டாக நடந்துக்கோ ஸ்கூலுக்கு ரெகுலரா போ நோட்ஸ் எல்லாம் எழுது ஒர்க் பண்ணு இதுவும் உலகத்தான் பண்ணுவான் ஆனா அவங்களுக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசம் யூ ஷுட் ப்ரே ஃபார் காட்ஸ் ஃபேவர் தேவ சொல்லி தான் ஜோமணி ஸ்கூலுக்கு அனுப்புவேன் ஹால லூயா போன வாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த அசம்பிளி டைம்ல எல்லாரும் பாடிட்டு அப்போ நான் நினைச்சேன் மாதிரிலாம் என்னும் பண்ணா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் பாடுவாங்க போல நினச்சேன் நான் ரெண்டு நாள் ஜோமணி அனுப்பிட்டு நானு தேவ என் மகள் மேலே இருக்கட்டும் ஒய் கான் நிசி கேன் ஒய் நிசி கேன் சிங் இன் அசம்பி அப்படின்னு கேட்டாங்க நிசி பாடல நிசி அசம்பிளின்னா இப்போ வந்து இங்க வந்து பாட சொன்னாலே மூகுஞ்சி திருப்பிப்பா மாட்டாய் தெரில மிஸ் நீங்கள் பாத்துக்கோங்கன்னு பார்த்தா சிஸ்டர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கத்திர வழி உயர்த்தி இருக்கிறார் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க ஆமா எல்கேஜிலேயே அவருடைய பேர் பிரஸ்தாபம் ஆயிடுச்சு அன்னைக்கு போறாங்க சிஸ்டரில் யுவர நிசி ஓ நிசி இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்றாங்க இப்போ சிஸ்டர் பார்த்துட்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவ தயவு பெருக பெருக அவருடைய விசேஷத்தை கவனிப்பு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பெருகும் ஹாலே லூயா அப்போ என்கிற உணர்வோடு போங்க நான் பெர்ஃபெக்ட் தான் ஆனால் என் கணவர் பெர்ஃபெக்டா இருக்கிறார் நான் பெர்ஃபெக்ட் தான் என் மனவாளன் பெர்ஃபெக்டா இருக்கிறாரு அவருடைய உரிமைகள் என்னுடைய அந்தஸ்தாக இருக்கிறது ஹலே லூயா எப்படி ஒரே நாளில் கோட்டீஸ்வரன் ஆகிறது போட்டி சொன்ன கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சுது அல்லே லூயா ஏசு கிருஷ்ணன் எப்போ ரச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே அவருடைய உரிமைகள் எல்லாம் நம்முடைய சொத்துகளாக மாறிடுச்சு ஓவர் நைட் சக்ஸஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில தான் ஆகும் அதுக்கு நீ நாளைக்கே உங்களை அம்மானியை மாத்திராரு உயர்வு படிப்படியாக தான் வரும் ஆனால் அந்த அந்த ஓவர் நைட் சக்ஸஸ் சக்சஸ் ஆனவனுக்கு என்ன மகிழ்ச்சி என்ன சந்தோஷம் இருக்குதோ அதை இமைப்பொழுதிலே தருகிற தேவனாக இருக்கிறார் சத்தமாரி அல்லையா சொல்லுங்களேன் சொல்லுங்க அவர் என்னை நேசிக்கிறார் அந்த தயவு என்னுடையதாக இருக்கிறது அலையலூயா எவ்வளோ விஷயத்தில் நல்லா யோசிப்பேன் நான் அன்குவாலிஃபைடு ஒரு பாஸ்டராக இருக்கவோ இல்லை ஒரு நல்ல தகப்பனாக இருக்கவோ நல்ல பிள்ளையாக இருக்கவோ ஒரு குடும்பத்தை நடத்தவோ தகுதி இல்லாத என்ன கத்திரனை தகுதிப்படுத்துகிறா அது தேவ தயவு தான் அமேன் ஒவ்வொரு நாளும் ப்ரே ஃபார் அ காட்ஸ் ஃபேவர் அலே லூயா இது அத்தனை எதற்காக யாக்கோபு செய்கிறார் ஏன் அவ்வளோ தூரம் நடந்து வந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ஒரு மாதம் நடந்து வந்து அதுவும் கல்ல புரட்டி போட்டு மெய்ப்பெண்ணுடைய எத்தனை பேர் திட்டிருப்பாங்க யார் இந்த சண்டையிலேயே எங்க அதிகமா சண்டை நடக்கும்னா தண்ணி கொலையில தான் சண்டை நடக்கும் உங்களுடைய சுய ரூபங்கள் இல்லை நம்முடைய சுய ரூபங்கள் பார்க்கணும்னா காலையில் தண்ணியில் ஆகி பிடிக்கும் பொழுது எங்களை கூப்பிடுங்கள் அப்பொழுது எங்களுடைய மாமிசம் எல்லாம் போய் ஆவிக்குரிய சுகாதை நாங்கள் காட்டுவோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும் அது எங்க தண்ணி பிடிக்க போனாலும் தண்ணி பிடிக்கிற லைன் இந்த ரேஷன் லைன் இந்த ஏடிஎம் லைன் வேறங்க லைன்ல நிக்கிற வேலை ஆமா கிபி கெட்டுறது இங்க போட்டா எவனாவ நடுல வச்சுக்கோங்களேன் வச்சுக்கங்களேன் உனது நம்ம சும்மா எவனாவத்தை குரல் எழுப்பிடுவோம் நான் எவ்ளோ இறங்கிறோம் அவ்வளவுதான் அப்போ எவ்வளவு பெரிய மேப்பெருடைய வார்த்தையெல்லாம் மிஞ்சி ஏன் இப்படி செய்யணும்னு சொன்னா பைனல் என்ன பண்றாருன்னா இந்த யாக்கோபு ராகேலுக்கு முத்தம் செய்கிறார் அலுவயா எல்லாமே அன்புக்காக எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க என்ன ப்ரோ அவர் எனக்கு எதுக்கு எனக்காக தேடி வரணும் ஏன் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை என்னை விட்டுட்டு வரணும் அந்த ஏன் எனக்காக சிலுவையின் நிமித்தமாக கள்ள புரட்டி போடணும் எல்லாம் உங்களை அதிகமாக அவர் ரொம்ப நேசிக்கிறார் ஹலே லூயா அவர் விரும்புகிறதெல்லாம் ஒண்ணுதான் நான் உன நேசிக்கிறேன் நீ என திரும்ப நேசி எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க பாருங்க அதனால தான் யாக்கோபு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ராகலுக்காக என்ன பண்றாரு ஏழுனா முழுமை வேலைனா வேலை ஏழு வருஷம் அவர் முழுமையாக வேலை செய்கிறாரு ஃபினிஷ்டு ஒர்க் அவர் வேலை செஞ்சு முடிச்சது நிமித்தமாக தான் ராகேல திருமணம் செய்கிறாரு சிலுவையில் ஏசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தனால தான் இன்னைக்கு நாம் அவருடைய மனவாட்டியாக மாறி இருக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இனி நம்ம லாபானுக்கு கீழே இல்லை இனி ராகலாகிய நம்ம யாக்கோபுக்கு கீழே இருக்கிறோம் ஆலே லூயா சத்தமர லே லூயா அப்போ ஏசு கிறிஸ்துவான நமக்காக செய்து முடித்ததை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் வேலை செய்தது நிமித்தம் நம்ம மனவாட்டியாகனால நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் நம்முடையதான் மாறுகிறது மாறுகிறது ரீப்ளேசர்னு ஒரு அர்த்தம் சப்ளான்டர் சப்ளான் அவர் இடத்துல இன்னொருத்தர் ஆமா இவ்வளவு நாள் நியாயப்பிரமாணம் இருந்த இடத்துல இப்ப ஏசு கிறிஸ்துவானவரா இருக்கிறார் இவ்வளவு நாள் வியாதி இருந்த இடத்துல ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் இவ்வளவு நாள் தரித்திரம் இருந்த இடத்துல ஏசு கிறிஸ்து வந்திருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் தி பிளேஸ் எத்தனை பேர் ஆமேனு சொல்றீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறையா செய்கிறோம் ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறோம் நல்லது அவருக்காக வாழ்கிறோம் அவர் நாமத்தை மயவுப்படுத்துகிறோம் அவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறோம் ஆனால் அதை விட நிச்சயமாக அதெல்லாம் நன்மை ஆனால் அதோட மிக்க முக்கியமானது அப்படி அன்பை பெற்றுக்கொண்டு அவரை நேசிக்கிறவர்களாக நம்ம மாறணும் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க கிறிஸ்டியானிட்டி இஸ் அ லவ் ரிலேஷன்ஷிப் அல்ல இழுவயா ஒரு ஒரு எழுத்தாளர் இப்படியா சொன்னார் சொல்லும் போது சொன்னார் அதை நான் வாசிச்சுட்டு அதை விளக்கப்படுத்துகிறேன் லைஃப் இஸ் என்ஜாய் த ஜாய் ஆஃப் பீங் என்ஜாய்டு பை காட் நான் பேர் என்ஜாய் என்ஜாய்ன்றீங்களே ஒன்றும் புரியல அப்படின்றீங்களா திரும்ப நான் சொல்கிறேன் லைஃப் இஸ் டு என்ஜாய் எதை என்ஜாய் பண்ணுறதுன்னா தேவன் என்ன என்ஜாய் பண்ணுறத பார்த்து அதை நான் என்ஜாய் பண்ணுறதும் கை கைவலுத்து சொல்லுங்களேன் ஆண்டவர் என்ன என்ஜாய் பண்ணுறாரு சொல்லுங்க ஆண்டவர் என்ன என்ஜாய் பண்ணுறாரு அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணுறேன் சொல்லுங்களேன் தேவன் என்ன என்ன என்ஜாய் பண்ணுறாரு அந்த சந்தோஷத்தை நான் என்ஜாய் பண்ணுறேன் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க எங்கேஜ்மெண்ட் ஆனவங்களை பார்த்துருக்கீங்களா எங்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேஜ்மெண்ட் ஆண்டு பொண்ணு அப்படி வித்தியா பேச வித்தியாசமாயிடும் சந்தோஷமா இருக்கும் எப்போ துணி எடுக்க போகலாம் எப்போ ஷாப்பிங் போகலாம் அந்த டால்காக வெயிட் பண்ணலாம் எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னது கல்யாணத்துக்குலாம் ப்ரிப்பர் நாள் அந்த ஆகிற நாளில் ஒரே நாள் மீட்டிங் எப்போது அது துணி போது அப்புறம் இந்த ப்ரீ ஷூட்லாம் இருக்குது அப்போ அந்த டைம்லலாம் மாப்பிள்ள வந்தோடனே அந்த ஃபேஸ்லாடே மாறும் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அப்போ ஒரு பறிக்கை சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுனா ஆயிடும் சிலாடே ஏன்னா அவர் என்னை பார்க்குறாரு

அந்த சந்தோஷம் தான் நம்முடைய வாழ்க்கையா மாறணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹாலே அந்த ராகலுக்காக யாக்கோபு வந்தது போல இந்த ராகலுக்காக பரலோகத்திலிருந்து யாக்கோபு வந்திருக்கிறார் எல்லாம் எதற்காக எல்லாம் அவர் எனக்கு மேல் வைத்த அன்புக்காக ஒரே ஒரு நல்ல செய்தி அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார் அவர் எதிர்பார்க்கறது எல்லாம் ஒண்ணுதான் அவர் என்ன நேசிக்கிறார் நான் அவரை இன்னும் நேசிக்கணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹலோ லூயா ஒரு ஆசிரமத்தில் ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நான் பைபிள மூணு நாளில் ரொம்ப சந்தோஷம் ஒரு சிறுபிள்ளை எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னைக்கு இருக்கிற ஒரு பாப்பா ஜெயின்ங்கிற ஒரு பாப்பா அவளை தத்தெடுப்பதற்காக ஒரு பெரிய பணக்காரங்க வர போகிறாங்களாம் அதாவது எல்லாம் ஜெயினுக்கு அப்பா அம்மா கிடைக்க போறாங்க ஜெயின் வீட்டுக்கு போறா ஜெயினுக்கு வந்து நல்ல ஸ்கூல் கிடைக்கும் போகுது இனிமே நல்ல வாழ்க்காம அப்படியே சந்தோஷம் உடனே அந்த பெரிய கார்ல இருந்து ஒரு தாயாரும் தகப்பனாரும் வந்தாங்களாம் அதுனே இந்த ஜெயின் கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க அந்த குட்டி ஜெயின் பாப்பா கிட்ட என்னம்மா எங்க வீட்டுக்கு நீ வரியா எங்கள் வீட்டில் நிறைய டாய்ஸ் இருக்கு எங்கள் வீட்டில் உனக்காக நல்ல எஜுகேஷன் தருவோம் எல்லா எடுத்து கூட்டிட்டு போவோம் உனக்கு எல்லா நன்மைகளும் நாங்கள் தருவோம் அப்படின்னு அப்படியே தாய் நான் வரணுமா வரக்கூடாது எனக்கு தெரியலையே எனக்கு ஒன்றும் புரியலையே நாங்களாம் இல்லை பாப்பா நீ வந்துட்டா உனக்கு நான் எல்லாமே நான் செய்வேன் அடுத்த கேட்டாலாம் ஜெயின்னு கேட்டாலாம் நான் என்ன பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ இவ்வளோ தரீங்களே எனக்காக டாய்ஸ் தரீங்க ரூம் தரீங்க நல்ல ஸ்கூல் தரீங்க எல்லாம் தரீங்க உங்களுக்காக நான் என்ன செய்யணும் உடனே அவங்க கெட்டி பிடிச்சிட்டு சொல்கிறான்னு சொன்னாங்களா அந்த தாய் சொன்னாங்களா ஒன்லி யூ ஹாவ் டு லவ் மீ நீ எதுவும் எனக்கு தர வேண்டாம் நீ என்ன நேசிச்சா போதும் யூ பி மை சைல்டு என்னுடைய மகளா இருந்தா போதும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டி பிடிச்சுக்கிட்டாங்களாம் அன்னைக்கு ஜெயினுக்கு ஒரு நல்ல பெற்றோர் கிடைச்சாங்க ஒரு அலையிலா சொல்லுங்களேன் சத்தமா ஒரு இன்னைக்கு அநேகர் அநேகர் அநாதையின் ஆசிரமம் என்கிற ஒரு வனாந்தத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அநேகர் அநேக நல்ல சின்னங்கள் இருந்தோம் அனாதை போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒரு யாக்கோ வந்து கல்லை புரட்டி போட்டு நமக்காக தண்ணீரை கொடுத்து ஜீவனை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து நம்ம கேட்கறோம் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்றீங்கன்னு சொன்னா அவர் சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை நேசிக்கிறோன்னா மாறு எளிமின் இருப்போம்மா இன்னைக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் நம்மளை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அவர் கேட்கதில்ல என்னன்னா என் அன்பை நீ வாங்கிக்கோ உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறது பணமோ காசோ பொருளோ இல்லை உங்ககிட்ட இருந்து அன்பதான் நான் எதிர்பார்க்குறேன் நீ என்னை நேசி இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் நம்மளை நேசிக்கிறவர்களாக தேவனை நேசிக்கிறவர்களாக நம்ம வாழணும் அவர் விருப்பப்படுகிறார் ஹாலு இன்னைக்கு அவருடைய முத்தங்களை வாங்கிப்போமா அவருடைய முத்தங்களை அவருடைய அரவணைப்பை நம்ம வாங்கிப்போமா திரும்ப அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா திருமணி நீ என்னை முத்தம் செய்வியா திரும்ப நீ என்னை அரவணைப்பியா ஹால ஹாலை லூயா இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தான் இன்னைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ விருப்பப்படுறீங்க ஒரு நிமிஷம் கை உயர்த்தி சொல்லும் ஆண்டவரே உங்க தயவுக்காக நன்றி உங்க கிருபைக்காக நன்றி உங்களுக்காக நன்றி உங்க ஆசீர்வாத்துக்காக நன்றி ஆண்டு வரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டு வரு உங்க நாம உன்னதமானது அப்பா எதற்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க அப்பா எதற்காக ஆண்டு நீங்க சிலுவையில மறிச்சிங்க எதற்காக அவளோ அடி வாங்கினீங்க எதற்காக முள்முடி உங்க தலையில சூட்டப்பட்டது எதற்காக உங்க வாரினால உங்க சரீரத்துல அவளோ அடிபட்டீங்க ஆண்டவரு எல்லாம் எனக்காகவா இவ்வளவு நேசிக்கிறீங்களா இவ்வளவு இவ்வளியன்பு கூறுகிறீங்களா எல்லாம் அறிந்தும் எல்லாம் தெரிந்தும் என்ன நேசிக்கிறீங்கன்னா நீங்க என்ன எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்க உங்க அன்புக்கும் ஒன்னும் பாத்திரவா இல்லாத என்னையே திரும்ப திரும்ப நேசிக்கிறீங்களே ஆண்டு அந்த அன்பு நிறைவோமா ஓ ராலா இன்னைக்கு சில பேருக்காக பரலோகத்தின் யாக்கோபை இறங்கி வந்திருக்கிறார் உன்னதத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார் அவருடைய பிதாவின் ஆசைகளை விட்டு இறங்கி வந்திருக்கிறார் எதற்கு உங்களை பார்ப்பதற்காக நீங்க அவரை தேடி போகல அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார்

அறிந்திருக்கிறார் அறிந்தவர் சும்மா இல்ல உங்களுக்காக இறங்கி விடுதலை பண்ணுக ரெடியா இருக்கிறார் எஸ் எஸ் கெட் ரெடி கெட் ரெடி ஆயத்தமா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தருவதற்கு தேவன் ரெடியா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா ராகேலே நீ ஆயத்தமா ஓ ரியாலா காடாராவா நல்ல கரங்களை தட்டி ஊடா காடா ராஷா காடாராவா ஒரு திருப்பு முனைய ஒரு மறுமலர்ச்சிய ஒரு மறுரூபத்தை உங்க வாழ்க்கையில அவர் கட்டளையிட போகிறார்

எதற்காக இவ்வளவும் செய்யறாருனா உங்களை ரொம்ப நேசிக்கிறார் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஓ உங்க தகப்பன் லாவானை காட்டிலும் அவர் ரொம்ப நேசிக்கிறார் ஓ உங்க சகோதர சகோதரிகளை காட்டிலும் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஊடக அரியா ஷாக்கடரா எல்லாம் அறிந்தவாராக இருந்தாலும் அவர் ரொம்ப நேசிக்கிறார் தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல் கை வைத்து சொல்லுவோமா கை எத்தனை நன்மை எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க இன்னைக்கு இருக்கிற உயர்வு இன்னைக்கு இருக்கிற மேன்மை எதற்கு தகுதி இல்லான்டே ஏப்பா என்ன மட்டும் இவ்வளவு நேசிக்கிறீங்க ஓ என் வாழ்க்கையில மட்டுமே தயவு அதிகமா இருக்குது தகுதி மிஞ்சி ஆமே நன்மையாள நிறப்புறீங்க உதவாத என் மேல் உண்மையாக இருக்கீங்க உதவாத என் மேல் ஒரு பரலோகை யாக்கோபு சிலர் முத்தமிடுகிறார் சிலர் அரவணைக்கிறார் உடைந்த உள்ளங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார் என்னை Allah, Karang, let the Tikasar tika, 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 tika.